வணக்கம் நான் டாக்டர் ஜாக்கிர் ஹுசேன் சீனியர் இஎன்டி கன்சல்டன்ட் இந்த காணொலியில் நம்ம ஃபங் அலர்ஜிக் ஃபங்கல் ரைனோசைனோசட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சைனஸில் ஃபங்கஸோட அலர்ஜி வந்து பூஞ்சை காரணம் சைனஸோட அலர்ஜி வந்து வந்தால் அது எப்படி மேனேஜ் பண்ணலாம் அது என்னென்ன நோயாளிகளுக்கு என்னென்ன புகார் இருக்கும் என்னென்ன டெஸ்ட்டு செய்யணும் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு பார்க்க இப்போ இந்த காணொலி ரெண்டு பாகமாக பார்க்கலாம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் டூ மெயினாக ட்ரீட்மெண்ட் தான் பார்ட் ஒன் மற்றதெல்லாம் பார்க்கலாம் இப்போது முதல்ல சைனஸோட ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சைனஸ் எல்லா பேருக்கும் சைனஸ் நாலு செட் இருக்கு நாலு பேர் இது ஒரு செட்டு ஃப்ரான்டல் சைனஸ் இது ஒரு செட்டு மேக்சிலரி சைனஸ் கண்ணுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் அந் இந்த பக்கம் இருக்கணும் நான் ஒரு பக்கம் மட்டும் மட்டும்தான் வரைஞ்சிருக்கேன் அது எத்மாய்ட் சைனஸ் மூக்குக்கு பின்னாடி ஸ்வீனாய்ட் சைனஸ் இந்த சைனஸில் இன்ஃபெக்ஷன் வந்தால் அதுதான் சைனசைட்டிஸ் அது நம்ம சைனசைட்டிஸ் சொல்லும்போது நம்ம நார்மலி சொல்லும்போது அது பேக்டீரியல் சைனசைட்டிஸ் ஆனால் இந்த காணொலியில் நம்ம அலர்ஜிக் ஃபங்கல் சைனசைட்டிஸ் நான் ஏன் எடுத்துகிட்டு சொல்கிறேன்னா ஃபங்கல் சைனசைட்டிஸில் ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது நான் ஒரு ஸ்லைடில் அது காட்டுவேன் அதில் அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸில் ஸ்பெசிஃபிக்காக அலர்ஜிக் ஃபங்கல் ரைனோசைனோசிஸ் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் இப்போது நார்மலி நம்ம ஃபங்கஸ் எல்லா இடத்தும் இருக்கும் ஃபங்கஸோட ஸ்போர்ஸ் ஸ்போர்ஸ் சொன்னால் அந்த அந்த ஸ்போரில் இருந்து தான் ஃபங்கஸ் வர்றது உருவாகிறது அப்போது ஒரு நாளைக்கு நம்ம இந்த ஃபைவ் இன்டு டென் செவன் ஸ்போர்ஸ் ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம சொசிக்கிறோம் இவ்வளோ நம்பர் சொசிக்கிறோம் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய நம்பர் ஃபைவ் இன்ட்டு டென் டூ ஸ்டூசன் ஸ்போஸ் ஒரு நாளைக்கு நார்மலாக சொசிக்கிறோம் நமக்கு தெரியாது அது நார்மலே ஹார்ம்ஃபுல்லும் கிடையாது அது ஃபங்கஸ்ன்னு சொல்லும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல் நமக்கு நமக்குன்னா ஜென்ரலி அது ஒரு டீகம்போசர் டீகம்போசம்னா நம்ம என்ன சாப்பிட்டு வேஸ்ட்டாக போட்டுருவோமோ அது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்தா அது அங்கே இருக்காது கம்ப்ளீட்டாக போயிடும் ஏன்னா பேக்டீரியாவும் ஃபங்கஸும் அது கம்ப்ளீட்டாக டீகம்போஸ் பண்ணிடும் நேச்சர் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் சேஞ்ச் அ ஃபார்ம் ஆஃப் நேச்சர் ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் சேஞ்ச் அ ஃபார்ம் ஆஃப் மேட்டர் அப்போ அது ஒரு டீகம்போஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் ப்ளட்டு செய்கிறதுக்கு ஒயின் ஃபர்மெண்ட் செய்கிறதுக்கு சீஸ் ஃப்ளேவர் செய்கிறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மெடிசனில் மெடிக்கல் ஃபீல்டில் பிளட்டு நிற்கிறதுக்கு சில மெடிசின்ஸு இந்த ஃபங்கஸ்லேருந்து தான் செய்கிறோம் அப்புறம் ஆன்டிபயாட்டிக் நீங்கள் பென்சிலின் ஆன்டிபயோட்டிக் எல்லோரும் கேள்வி விட்டுருப்பீங்க அந்த ஆன்டிபயோட்டிக் பென்சிலின்னு அது செஞ்சதே ஃபங்கஸில் இருந்தேன் பெனிசிலியம் சொல்லி ஒரு ஃபங்கஸில் இருந்தால் செஞ்சுருக்காங்க அந்த குரூப் எல்லாம் அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட்டுக்கு கொடுக்குற மருந்து சில மருந்தெல்லாம் ஃபங்கஸ்லேருந்து தான் செய்கிறோம் எடுபிள் மஷ்ரூம் அப்படின்னா நீங்கள் பிஸா சாப்பிட்ருப்பீங்க ரொம் எல்லோரும் அந்த பிஸாவில் மஷ்ரூம் போட்டுவோம் அது எடுபிள் ஃபங்கஸ் அது அதே மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ரொம்ப இருக்குது ஏன்னா எப்படி ஃபங்கஸோட யூஸ்ஃபுல்னஸ் நான் சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் அதே ஃபங்கஸு சில பேருக்கு அது ப்ராப்ளமாக இருக்கும் யாருக்குன்னா பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி யாருக்கு சிவியராக வருதோ அவங்களுக்கு இல்லாட்டி சிவியர் அலர்ஜி இருந்த பேஷண்ட்ஸுக்கு சிவியர் நெய்ஸில் அலர்ஜியாக இருக்கலாம் இல்லாட்டி லங்ஸில் சிவியர் அலர்ஜியாக இருக்கலாம் அந்த பேஷண்ட்ஸ்க்கு இது ப்ராப்ளமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது ஃபங்கஸ் ரெண்டு டைப் ஒன்று இன்வேசிவ் ஒரு செகண்ட் நான் இன்வேசிவ் இன்வேசிவ்னால் அது உடம்புக்குள்ள சைனஸ்குள்ளே வந்து அந்த சைனஸ் லைனிக்கு லைனிக்கு கீ கீழே போய் அதுக்கு உள்ளே என்னென்னோ ரத்தம் போகிற டியூப் இருக்கோ அதுக்கெல்லாம் உள்ளே போயிடும் போய் அந்த எலும்பு எல்லாம் சாப்பிட்றோம் அதுதான் இன்வேசிவ் மற்ற டைப் என்னென்னா நான் இன்வேசிவ் டைப் அது நான் இதுக்கு இதோட ஜஸ்ட் ஆப்போசிட் மேலே மட்டும்தான் இருக்கும் உள்ளே போகாது அதில் மூணு டைப் இருக்குது அலர்ஜிக் ஃபங்கல் ரைனசைனசைட்டிஸ் ஃபங்கல் பால் சாப்ரோஃபய்டிக் அதில் அதில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஃபங்கல் பால் தான் அலர்ஜிக் ரைனசைட்டிஸ் தான் மெயினாக பார்க்க போகிறோம் இப்போது அலர்ஜிக் ஃபங்கல் ரைனசைட்டிஸ் அதுதான் இன்றைக்கி டாபிக் ஃபங்கல் பால் சாப்ரபாட்டிக் ஃபங்கஸ் அதுக்கெல்லாம் செப்பரேட் வீடியோ இருக்குது என்னோடய வீடியோ தான் அது அது பார்த்தா உங்களுக்கு புரியும் இப்போது மெயின் டாபிக் அலர்ஜிக் ஃபங்கல் ரைனோசஸ் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எல்லா பேருக்கும் இந்த வியாதி இந்த ப்ராப்ளம் வராது யாருக்கு அலர்ஜி ஜாஸ்தி இருக்கோ அவங்களுக்கு இந்த ஃபங்கஸ் உள்ளே ஏறும்போது அந்த ஃபங்கஸ்ஸு ஒரு அலர்ஜெண்டாக அவங்க அந்த நோயாளியோட நோய் எதிர்ப்பு சக்தியே வித்தியாசம் கொண்டு வரும் சேஞ்ச் கொண்டு வரும் அப்போ என்ன ஆகும்னா அந்த நோய் நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி அது பாடியோட ரொம்ப ரியாக்ட் பண்ணும் நம்ம சிம்பிளாக நார்மல் ஒரு டஸ்ட்டு வந்தால் நம்ம ஒரு தடவை ரெண்டு தடவை ஸ்னீஸ் பண்ணுவோம் ஆனால் அலர்ஜிக் பேஷண்ட் அப்படி கிடையாது இம்யூன் சிஸ்டம் சேஞ்சு வரும்போது ஒரு முப்பது நாற்பது தடவை ஸ்னீஸ் பண்ணுவோம் ஏன் ஏன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தியோட ஓவர் ஆக்டிவிட்டி அதே மாதிரி ஃபங்கஸ் உள்ளே வரும்போது இந்த மாதிரி வியாதி உள்ள பேஷண்ட்ஸு அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸு வரும் அப்போ என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப நாளாக அலர்ஜி இருக்குது அது எப்போ பார்த்தாலும் ஸ்னீஸிங் இருக்கும் இருந்து தண்ணி மாதிரி வரும் அப்பப்போ மூக்கு அடைஞ்சிரும் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக மூக்கு அடையிறது திறக்கவே இல்லை மெயினாக ஒரு சைடு மூக்கு அடைஞ்சி தான் இருக்குது அந்த சைட்லேருந்து கட்டியாக தண்ணி மாதிரி வருது அதே மாதிரி ஸ்மெல் எதாவது ஸ்மெல் இருந்தாலும் தெரியறதில்ல உள்ள எப்பவும் காரல் மாதிரி இருக்குது இதுதான் மெயின் கம்ப்ளைண்ட் எப்போதும் தலைவலி வரும் இல்லாட்டி அந்த சைடோட ஃபேஸில் வலி வரும் இதெல்லாம் சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேஸ் சில பேர் அலர்ஜிக் ஃபங்கல் ரைனோசைட்டிஸ் இந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்கும் அதுக்கு சேர்த்து காம்ப்ளிகேஷனோடு வருவாங்க விளைவுகளோ வருவாங்க எப்படின்னா அந்த ஃபங்கஸ் கண்ணில் போய் ஸ்ப்ரெட் ஆயிடும் ஸ்ப்ரெட் ஆனால் க கண் அந்த சைடு ஒரு வீங்கி வீங்கியிருக்கும் கண் வழியில் கொஞ்சம் தள்ளி இருக்கும் பார்வை கம்மியாயிடும் கண் துறக்க முடியாது சில பேருக்கு பிரெயினில் எஃபெக்ட் ஆகிரும் தலைவலி பயங்கரமாக இருக்கும் வாமிட்டிங் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது அப்படி இருந்தால் அந்த அது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கும் இது இதுதான் நோயாளியோட புகார்கள் நம்மக்கிட்ட வரும்போது நம்ம முதல்ல மூக்கில் எண்டோஸ்கோப்பி போட்டு பார்ப்போம் பார்க்கும்போது இதே மாதிரி திசை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது பாலிப்ஸ்ன்னு சொல்லுவோம் மெடிக்கல் டேர்ம்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஆப்ரேஷன் செஞ்சு அந்த டெஸ்ட் எடுத்து அனுப்பி டெஸ்ட்டு ரிப்போர்ட் வரும்போது தான் தெரியும் அது ஃபங்கஸ்ன்னு ரிப்போர்ட் வரும் இப்போ டெஸ்ட்டு என்னென்னா இன்வெஸ்டிகேஷன் நார்மல் இன்வெஸ்டிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் முதல்ல அது கூட சீரியாக்டிவ் ப்ரோட்டீனும் செய்வோம் ஸ்பெசிஃபிக்காக அலர்ஜி ஜாஸ்தி இருக்கா தெரியறதுக்கு ஆப்சுலூட் யோசினஃபிலிக் கவுண்ட் பார்த்தீங்கன்னா நானூறுக்கு மேலே இருக்கும் சிரம் வைட்டமின் டி பார்க்கணும் ஏன்னா வைட்டமின் டி பாடியில் அசையில் கம்மி இருந்தால் அந்த குவான்டிட்டி கம்மி இருந்தால் அலர்ஜிக் சிம்டம்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வைட்டமின் டி நீங்கள் சப்ளிமெண்ட் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அலர்ஜி கம்ப்ளைண்ட்ஸு கம்மி ஆகிரும்னு அர்த்தம் இப்போது ஃபங்கல் சீரோலஜி செய்யணும் பிளட் டெஸ்ட்டு செய்யலாம் சிடி ஸ்கேன் செய்யணும் ஆப்ரேஷனுக்கு முந்தி அந்த எந்த நான் திசை காட்டினானோ அந்த திசையை எடுத்து பாலிப்ஸ் திசை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பணும் யார் யாருக்கு இந்த ஃபங்கஸ் ஜாஸ்தி ரிப்பீட்டடாக வருதோ அவங்களுக்கு ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது நார்மலாக நம்ம பிளட் நம்ம ஆப்ரேஷன் செய்யும்போது என்ன ஃபங்கஸ் மாதிரி பார்க்குறத என்ன கழட்டுறோமோ அது ஸ்மியருக்கும் கல்ச்சருக்கும் அனுப்பிடுவோம் ஆனால் யாருக்கு ஒரு த ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி ஃபைனஸ் சைனஸ் ஃபங்கஸ் சைனஸ் வருது அது ரிப்பீட்டடாக ரிக்கரண்டாக வருதுன்னா அவங்களுக்கு ஃபங்கல் ஆன்டிஜென் ஸ்பெசிஃபிக் ஐஜிஜி ஆன்டி ஐஜிஜியும் செய்யணும் இல்லாட்டி ப்ரெசிபிரேட்டிங் ஆன்டிபாடி அதுக்கு கூட செய்வோம் இந்த சிவியர் இருக்க பேஷண்ட்டுக்கு செஸ்ட்டு ப்ராப்ளம் அநேகமாக இருக்கும் அதனால் செஸ்ட் எக்ஸ்ரே வேணும் ஸ்பைரோமெட்ரி இல்லாட்டி பல்பரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு வேணும் அதை அதே அநே அநேகமாக செய்கிறது எல்லா இந்த செஸ் ஃபிசி ஸ்பெஷலிஸ்ட் தான் பங் பல்மின் சொல்லுவோம் அவங்கள பார்த்து அவங்க கிளியரன்ஸ் கொடுக்கணும் இப்போது சிடி ஸ்கேன் பார்க்கலாம் இந்த பக்கம் நான் நார்மல் சிடி ஸ்கேன் போட்டிருக்கேன் இந்த பக்கம் ஃபங்கல் சைனசைட்டிஸோட சிடி ஸ்கேன் நார்மல் சிடி ஸ்கேனில் பார்க்கும்போது சைனஸு கருப்பு கலரில் இருக்கும் ஏன்னா உள்ள காற்று தான் இது ரெண்டு மேக்ஸி சைனஸ் கருப்பு கலரில் இந்த சைடும் கருப்பு கலரில் இருக்குது ஃபங்கஸ் சைனசைட்டிஸ் வரும்போது ஒரு சைடில் மட்டும்தான் இருக்கும் அநேகமாக அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா கிரே கலரில் இருக்கும் அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட்டிஷ் இருக்கும் அது மெடிக்கல் டேர்ம்ஸில் டபுள் ட்ரிங் அப்பியரன்ஸ் ஹைப்பர் டென்சிட்டு சொல்லுவோம் அது ஏன் வருதுன்னா அது ஹெவி மெட்டல் டெப்போசிஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால வர்றது இப்போ நான் ரெண்டு வீடியோ இது ஸ்லைட் காட்டுறேன் ஒன்று இந்த அலர்ஜிக் ஃபங்கல்ஸ் அயனசைஸ் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகி ஒன்று மூளைக்கு போயிடுச்சு வேற ஒன்று கண்ணுக்குள்ளே வந்துருச்சு அது ஒரு காம்ப்ளிகேஷன் விளைவுகள் இந்த பேஷனுக்கு மூளைக்குள்ளே பக்கத்தில் வந்துருச்சு இந்த பேஷனுக்கு கண்ணுக்குள்ளே வந்துருச்சு இப்படி வந்தால் சிடி ஸ்கேன் மட்டும் போகாது இதுக்கு சேர்த்து எம்ஆர்ஐ ஸ்கே ஸ்கேனும் தேவை அது அப்படி இருந்தால் டயக்னோசிஸும் பெட்டர் இருக்கும் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும்னு தெரியும் அதே மாதிரி ஆப்ரேஷனோட எக்ஸ்டென்ட்டும் தெரியும் இது வேற டைப்பு அதுக்கு நான் வரல இப்போது கன்சல்டேஷன் கன்சல்டேஷன் இஎன்டி நம்ம பார்ப்போம் அதே சேம் டைம் உங்களுக்கு அலர்ஜி ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்ப்பாங்க அதுக்கு சேர்த்து பல்பினாலஜிஸ்ட்டும் பார்க்கணும் செஸ்டில் ஏன்னா ரொம்ப பேருக்கு வீசிங் ப்ராப்ளம் ஆசனம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது இந்த அலர்ஜிக் ஃபங்கல் ரைனசைனஸோட காம்ப்ளிகேஷன்ஸ் விளைவுகள் என்னன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அது கண்ணில் பாதிப்பு வரலாம் இல்லாட்டி க கண்ணுக்கு பக்கத்தில் உள்ள நர்வ்ஸ் இம்பார்ட்டன்ட் நரம்புகளுக்கு பாதிப்பு வரலாம் அதே மாதிரி மூளையில் ஸ்ப்ரெட் ஆகலாம் அதனால் ஃபங்கல் அலர்ஜிக் ஃபங்கல் ரைனோசைனோசைட்டிஸ் ஒரு டயக்னோசிஸ் வந்துருச்சுன்னா டாக்டர் ஆப்ரேஷன் வேணும்னு சொன்னாங்கன்னா அது தேவைன்னு சொன்னோம்னா செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் இப்போது இந்த ஃபஸ்ட் பார்ட் வீடியோவில் நம்ம ட்ரீட்மெண்ட் விட்டு பாக்கி எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு ட்ரீட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்ட் டூ வீடியோ பாருங்கள் வணக்கம்